நவராத்திரி முதல் நாள் ஆரம்பமாயிருக்கு. முதல் நாள் பூஜை எப்படி பண்ணலாம், அம்பாள் என்ன ஸ்வரூபத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இன்றைக்கி இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். அம்பாள் அருளால் என் பிள்ளை கேனடாவில் இருக்கான், அவனை பார்க்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த வருடம் நம்ம ஊரில் இருந்து நவராத்திரியை பூஜை பண்ணுற அந்த பாக்கியத்தை விட கேனடாவில் இருக்கக்கூடிய கோவில்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க போகிறது. அதுக்கு முதல் படியாக இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கேன். அந்த கொரோனா டெஸ்ட்டு எடுத்துகிட்டு, இந்த ஆர்டிபிஆர் பிசிஆர்டி டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி குவாரண்டைனில் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த பதிவை போடணுங்கிற மிகுந்த ஆவலால் இந்த பதிவை இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நவராத்திரி முதல் நாள் பிரதம என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, பிரதமையில் கலச ஸ்தாபனம் பண்ணலாம். இல்லை பிரதம அப்படின்னு நமக்கு மனசுக்கு தோணித்துன்னா அமாவாசை முடியறதுக்குள்ளே நம்ம கலச ஸ்தாபனம் பண்ணணும், பண்ணியிருக்கலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடக்கலாம் நம்ம. இல்லை அமாவாசையில் பண்ணலை, பிரதம மிஸ் ஆகிடுது அப்படின்னா நம்ம மூணாவது நாள் கூட நம்ம இந்த கலசஸ்தாபனம் பண்ணுறது தவறு கிடையாது. அதாவது குழு வச்சு கலசஸ்தாபனம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதை பண்ணலாம், செய்கிறது கரெக்டாக இருக்கும். கலசஸ்தாபனம் பண்ணிவிட்டு முதல் நாள் அம்பாளை எப்படி நம்ம ஆராதிக்கலாம், அவள் எந்த ஸ்வரூபத்தில் இருக்கா அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும் இல்லையா. அம்பாள் 2 வயசு குழந்தையாக இருக்கா அந்த முதல் நாளில். முதல் நாளில் மாகேஸ்வரி ஸ்வரூபம். அவ மாகேஸ்வரி ஸ்வரூபம்னா உமையம்பாள் அவளாக இருக்கா, பார்வதி தேவியோட ஸ்வரூபமாக இருக்கா, வீரமே ரூபமாக இருக்கா. அவள் வீரம், வீரமே ரூபமாக இருக்கா. அவளுக்கு வந்து அப்படியே அபரிமிதமான சக்தி அவளுக்கு. சரி, நம்மலாம் என்ன நினைப்போம், வீரம்னாலே கோபம் ஆக்ரோஷம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கிடையாது, வீரம்னாலே கோபத்தை அடக்கிறது தான் வீரம். கோபப்படுறது வீரம் கிடையாது, கோபத்தை அடக்கிறது தான் வீரம். அதனால இந்த தாயை நம்ம பூஜை பண்ணுறதுனால நம்ம கோபம் நீங்கி நமக்கு உண்மையாகவே வீரம் பெருகும். அதுதான் முக்கியமான அம்சம். இந்த முதல் நாள் மாகேஸ்வரி ஸ்வரூபத்தை நம்ம கொண்டாடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்னெல்லாம் நன்மை ஏற்படும் அப்படின்னா, கடன் தொல்லை தீரும், செல்வ விருத்தி, ஆயுள் விருத்தி, அது நல்லபடியாக இருக்கும். எந்த விதமான இன்னலும் வராது, எதிரிகளே கிடையாது, எதிரிகள் கிடையாது. கடன் தொல்லை நீங்கிடும், ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் இருக்கும் அப்படின்னா, இதை விட ஒரு மனிதனுக்கு தேவையானது இந்த லௌகீக வாழ்க்கைக்கு என்ன இருக்க முடியும், எதுவும் இருக்க முடியும், தேவையில்லை இல்லையா. இது அம்பாள் அருள்னால கிடைக்கும். என்ன நைவேத்தியம் பண்ணலான்னா, வெண்பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம், சுண்டல் கண்டிப்பாக பண்ணலாம். சரி, இந்த நவராத்திரி பூஜைக்கு எதுக்கு சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா, இது எல்லாம் நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வாழ்க்கை முறை. நமக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அதுதான் அன்னைக்கு பிரசாதமாக இருக்கும். இந்த மழை காலத்தில் நம்ம உடம்பில் வந்து புரதச்சத்து கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்காதுங்கிறதுனால, இந்த 9 நாளும் நம்ம புரதச்சத்தை கூட்டிக்கிறதுக்காக விதவிதமான சுண்டலை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் உட்கொள்கிறோம். அதனால நல்ல ஆரோக்கியமாக நம்ம வாழறதுக்கான வழி அமையிறது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நம்மளுடைய கொண்டாட்டத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு என்ன மலர்கள் உச்சிதம் இந்த முதல் நாள் பூஜைக்குன்னா, வில்வமும் மல்லிகையாலையும் அம்பாளை பூஜை பண்ணுறது மிகவும் உச்சிதம். முதல் நாள் வந்து அம்பாளுக்கு மஞ்சள் நிறம் மிகவும் உகந்த நிறம். அந்த நிறத்தில் நம்ம ரவிக்க துணியோ இல்லை ஏதாவது தானம் கொடுக்கலாம். நம்ம அந்த உடையை உடுத்திண்டு பூஜை பண்ணுறது நல்லது. லலிதா அஷ்டோத்தரமோ லலிதா சஹசிரநாமமோ பூஜை பண்ணலாம், விளக்கு பூஜை பண்ணலாம், நம்ம பூவால் பூஜை பண்ணலாம், குங்குமார்ச்சனை பண்ணலாம். எதுவுமே தெரியலன்னா நம்ம பாட்டு பாடி அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணலாம், அரிசி மாவால் பொட்டிட்டு கோலம் போடலாம். இதெல்லாம் வந்து முதல் நாளுக்கான பூஜை முறைகளாக காட்டப்படுறது.
அதுக்கப்புறம் வடக்கில் அவளை சைலபுத்திரியாக கொண்டாடுறாங்க. சைலபுத்திரினாலும் உமையம்பாள் தான் இல்லையா. அவள் வந்து சைலபுத்திரியாக அவளை கொண்டாடும்போது இதே உமா மகேஸ்வரி ஸ்வரூபமாக தான் அம்பாள் இருக்கா. அவள் அங்கேயும் வந்து நல்ல ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்எஸ் ப்ளூன்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு நீல நிறம் நல்லது அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடங்களில் பச்சை நிறம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் முந்தைய பதிவில் சொன்ன மாதிரி பச்சை, நீல, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, இந்த கலர் தான் நம்ம நவராத்திரிக்கு உகந்த கலர்கள். வெள்ளை கூட ரொம்ப நல்லது, இரண்டாவது நாள் ஆக்சுவலாக வெள்ளை வந்து மிகவும் நல்லது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சைலபுத்திரி எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கா அப்படின்னா, சைலபுத்திரி ஒரு காளை மாட்டு மேலே அமர்ந்துட்டுருக்கா. ஒரு கையில் தாமரை மலரும் இன்னொரு கையில் திரிசூலமுமாக இருக்கா சைலபுத்திரி. இதில் சைலபுத்திரி மூலாதாரத்துக்கான அதிபதி. மூலாதாரத்துக்கான அதிபதினா, மூலாதாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஆதாரம் இல்லையா, அதுக்கான அதிபதி ரூட் சக்கரா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுதான் நம்மளுடைய மூலாதாரம். அந்த சக்கரத்துக்கான அதிபதி சைலபுத்திரி தாய். அதனால் முதல் நாள் பூஜைங்கிறது மிகவும் முக்கியமான பூஜை அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு பூஜை செய்வோம் நம்ம. பக்தியும் ஸ்ரத்தையும் குறையாமல் அம்பாளுக்கு தோடி ராகத்தில் பாடினோன்னா ரொம்ப நல்லது. 9 விதமான மலர்களோட, 9 விதமான நைவேத்தியங்களோட, 9 விதமான வாத்தியங்களோட அவளை ஆராதிச்சு பூஜித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சகல நலங்களும் வளங்களும் நிறையும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. நவராத்திரி பூஜை பல நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பூஜை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை பார்க்க பார்க்க தான் நாங்களும் இன்னும் சுவாரஸ்யமாக பல பதிவுகளை போட முடியும். வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.